அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமீன்ஜிஸ்லா சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்திங்கன்னா, சூப்பரான டிப்ஸ் ஒன்று. இந்த அலுமினிய ஃபாயிலை வச்சு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேஸ் அடுப்பு மேலே அலுமினிய ஃபாயில் பேப்பரை வச்சு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து நிறைய யூஸ்ஃபுல். இந்த அலுமினிய ஃபாயிலு வந்து இது வந்து அடுப்பில் போட்டாலும் எரியாது, பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இது தெரியாதவங்களுக்கு பிகினருக்கு இந்த ஐடியா சொல்கிறேன். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேஸ் அடுப்பு அளவுக்கு வந்து நம்ம அகலம் முக்காவாசி தான் இருக்கும். இதேமாரி பீஸ் இன்னொன்று எடுத்து அதேமாரி அந்த சைடு போட்டுக்கலாம். ரெண்டு பீஸாக நான் போட போகிறேன். இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம்னா நிறைய வேலைகள் நம்ம பார்த்தாலும் எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் வந்து நம்ம ஈஸியாக வந்து மேலே மட்டும் ஒரு நம்ம கிளாத் வச்சு எதாவது தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ள அந்த இடத்துல மட்டும், பர்னர் உள்ள இடத்துல மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம அந்த சைடும் ரெண்டு சைடும் ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம டெய்லி யூசேஜ் இந்த இல்லைனாலும் நம்ம வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சோம்னா நம்ம வந்து பெரிய ஃபங்க்ஷனில் நிறைய வேலைகள் பார்ப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் இதுமாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். சூப்பராக ஃபிட் பண்ணிட்டேன். சைட்லலாம் நான் பாருங்கள், நல்லா அழுத்தி விட்டோன்னே அதே ஃபிட் ஆகிடுச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், பை.